என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இதில் நாலு ட்ரா வந்துடும். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நாலு சைடுமே நாலு ட்ரா வந்துடும். ஓகே. ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட் உட்காரவங்களும் அவங்கவுங்க திங்ஸ் வச்சுக்கலாம். இன்கேஸ் குழந்தைங்களா நாலு ட்ரா இந்த பக்கம் வந்துருது, ரெண்டு ரெண்டு ட்ரா வந்துடும், நீங்கள் ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. இப்போ டீபா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப்பில் மட்டும் தான் பொருள் வைக்க முடியும், கீழே எதுவும் வைக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து கீழேயுமே பொருள் வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கக்கூடிய பொருளை இப்போ மேலே இருக்கிறத வந்து நீங்கள் அழகாக லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படி தூக்குனீங்கன்னா நம்மகிட்ட வந்துருது ஹைட்ராலிக். ஆமாம், சேம் ஹைட்ராலிக் மெக்கானிசம் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இது ஒரு ஸ்டடி ஓரியன்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா டைனிங் டேபிள் பர்பஸ் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குழந்தைங்க ஓகே சொல்லி ஆமாங்க டீ பாய் கீழே குமிஞ்சி வைக்கிறது இது எடுத்து வச்சு எடுத்து வச்சு அழகாக சாப்பிட்றது யூஸ் பண்ணலாம், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. அப்படிலாம் குழந்தைங்க உட்காந்து சொல்லி கொடுத்து. ஸோ மல்டிபிள் கான்செப்ட் நம்மகிட்ட இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம யோசிக்கிறத விட ஒரு மல்டிபிள் கான்செப்ட் தாங்க நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வச்சு நீங்கள் ஒரு பர்பஸுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களோட தாட் எப்படி வருதோ நீங்கள் அந்தமாதிரி யூஸ் பண்ணலாம்.